ஆமாம். ரொம்ப கஷ்டம். ஸோ அது பெரிய சேவை பாஸ்டர். ஸோ அதை செய்கிறீங்க, எய்ட்ஸ் நோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறீங்க. ஸோ நல்ல எழுத்து திறமை உங்களுக்கு இருக்கு இல்லையா, ஆமாம், நிறைய பாடுவீங்க, புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறோம். வெரி குட். ஸோ வெளிநாட்டு பயணங்களும் போயிருக்கீங்க இல்லையா? ஆமாம், தொலைந்து போன ஆடுகள் 99 அப்படின்றது என்னுடைய பெரிய ட்ரீம் புக், அது ஓகே நல்லா ரீச் ஆகிருக்கு. ஓகே. இவ்வளோ ஆண்டுகள் இவ்வளோ ஊழியக்காரர்கள் ஊழியம் செஞ்சோம், நம்மளால் ஏன் ஜனங்களை போய் கடைசி மனுஷனையும் தண்டித்து அவங்கள போய் ரீச் பண்ணுற அளவுக்கு நம்மளால் பிடிக்க முடியல அப்படின்னு ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன் சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே. என்ன காரணம் ஒரே வரியில் சொல்லணும்னா? நம்ம சொல்ல வந்தது அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து கிறிஸ்துவின் அன்பு, அதாவது உங்களுடைய பாடுகளையும் துக்கங்களையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார், இதுதான் நம்ம சொல்ல வந்த கருத்து. நம்ம சொல்ல வந்ததை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பா புரிஞ்சு சொல்ல வந்ததை சரியா சொன்னோம்னு யோசிச்சீங்களா? அப்படியே ஒண்ணு இருக்கு, அப்படி இருக்குல்ல, அப்படியே ஒண்ணு இருக்கு. என்ன சொல்லணுமோ அதை சரியா சொல்லணும். நம்ம தெருவில் என்ன பாவிகளே பாவிகளே, யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. யாராலையும் வந்து எடுத்தோட நான் பாவின்னு ஒத்துக்க முடியாது. கண்டிப்பா அதை யூஸ் பண்ணாம ஆமா இந்த கல்வாரி சிலுவையின் அன்பு எஸ் அதை பிரசங்கிக்கணும். எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு அதை வாழ்க்கையில் பிரயோகிக்கணும். பிரசங்கிக்கிறவங்க அதை கை கொள்ளணும், அந்த அன்பை தெரிஞ்ச வரையும். அப்ப எல்லாரும் வருவாங்க, உங்களுடைய கனவு அன்னைக்கு தான் நிறைவேறும் நினைக்கிறேன். கடை ஆத்மா, அந்த கடைசி ஆத்மா, இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது, எத்தனையோ கோடி தெரியாது. இந்தியாவில் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, அவங்கள சொல்லி என்ன குத்தம் சொல்லுங்க. அப்ப சொல்கிறவர்கள் சரியா சொல்லுங்க. வே ஆஃப் பிரசன்டேஷன், எல்லாவற்றுக்கு மேல அவருடைய அந்த தொடலும் இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா டச் இருக்கணும். ஸோ இன்றைக்கு வந்து அதுதான் உங்களை தொட்டனால இல்லையா, பல்லாயிரக்கணக்கான மக்களை நீங்க போய் தொட முடியுது. எதிர்கால ஃபியூச்சர் பிளான்ஸ் இருந்தா என்ன சொல்வீங்க? நாங்க இப்ப ஒரு பைபிள் காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் ஆவியான ஏவரான்னு ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. ரோமன் கத்தோலிக் சிஎஸ்சில எல்லாம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு முறையான பயிற்சி, அதுக்கு பிறகு நல்ல ஒரு முதிர்ச்சி, அது வந்த பிறகு ஊழியத்தை செய்யறதுனால அவங்களால நல்லா செய்ய முடியும், ஆர்கனைஸ்டா பண்ண முடியுது. இப்ப நாங்க பைபிள் காலேஜ்ல அவங்களுக்கு நல்ல வெல் ப்ரிப்பரேஷனா கத்துக் கொடுக்குறோம். ஒரு 5 வருஷத்துக்கு வேத கலாசாலை வைத்து அவங்களுக்கு நல்ல முறையா அதை கற்றுக் கொடுக்குறோம். அப்புறம் இப்ப சபையில் மூலமா ஜனங்களை நல்ல அவங்களுடைய குணம், நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்க சொன்னது போல நம்ம இயேசுவை வெளி காட்டுகிற அந்த ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தைக்கும். அவங்க கேட்டுருவாங்க இல்ல, நம்ம மட்டும் தானே சொல்றோம், இவர் தான் கடவுள், மெய்யான கடவுள், அவங்க அதை சொல்லல. அப்ப அன்பா இருக்கணும், அதற்கு நீ எப்படி இருக்கிற இல்லையா? அன்னை தெரசா கூட யார்ட்டி ஒருத்தர்கிட்ட இயேசுவை சொன்னப்ப அவங்க சொன்னாங்களா, அந்த ஆளு, அம்மா எனக்கு இயேசு எல்லாம் சொல்றேன் எனக்கு புரியல, ஆனா அவர் உன்ன போல இருப்பாரா, அன்பா இருப்பாரா, அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நல்ல கடவுள ஜனக தேடுறாங்க, அந்த கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. இடரல் வந்து மனிதர்களை பாத்துறாங்க. நான் சொன்ன, நீங்க மனிதர்களை பாக்காதீங்க, அவரை பாருங்க. ஆஃப்டர் ஆல் எல்லாரும் மனிதர்கள் தான். சோ மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் பாஸ்டர். ஏன்னா நான் சாதாரணமா சொல்லல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது அப்படிங்கறது வந்து எனக்கு தெரிந்த இல்லையா, அவர்களுக்கும் லிமிட்டட் சோர்சஸ் தான் இருக்கு. இதே மாதிரியான உடம்பு தான், இதே மாதிரி மனசு தான், எல்லாம் தான். ஆனா அதற்குள் மிகப்பெரிய விஷயத்தை நான் என்ன சொல்வ, சபையில மற்றவங்கள்ட்ட நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நீங்க உங்கள்ல இருந்து கொடுக்க பாருங்க. அந்த அந்த ஒரு குற்றப்படுத்துதல் வேறு, நிதானித்தல் வேறு. கொஞ்சம் உங்களுக்கு நிதானிக்கிற அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அது புரிந்து கொள்ளுது. சுத்தமாயினும் சரி, அன்பானாலும் சரி, பொறுமையானாலும் சரி, அது நம்ம மேல சுமத்தப்பட்ட பழி இருந்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம அதை போதிக்கிறோம் இல்லையா? ஸோ கஷ்டமான ஒரு விஷயம்தான், எல்லா நேரத்திலயும் அது பாசிபிள் இல்லை, அதுதான் உண்மையும் கூட இல்லையா? ஸோ போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இருக்கும்போது அதை மேற்கொண்டு வரலாம். அதுதான் உங்களோட வாழ்க்கை. எனக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு, எனக்கு அது நல்லா தெரியுது. பட் எனிவே, நீங்க சுருக்கமாகவும் சுவையாகவும் சொன்னதுல வந்து அவருடைய கை இருந்தால் எல்லாமே கூடும் இல்லையா? அவர் சொன்ன வாக்கு அவர் மாறப்போறதுல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கும் போது அது நிறைவேறுது. எனக்கு கிட்டத்தட்ட 47 வயசு ஆகுது, சொல்லவே முடியாது. அதுவும் 47 வயசு, கிட்டத்தட்ட 26 வருஷம் ஊழிய அனுபவங்கள், நிறைய ஊழியக்காரர்களுக்கு மத்தியில எப்படி சர்ச் பிளான்டிங்ஸ் அதை சொல்லி கொடுக்குறோம், பைபிள் காலேஜ், தென் அப்புறம் மேரேஜ் மினிஸ்ட்ரி, இப்படி அநேக காரியங்களை கத்திரக்காக செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் பெருசாக ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு திட்டம் இருக்கா? ஒரு வரியில் சொல்லணும், ஒரே வரியில் சொல்லணும்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளத்துலேயும் கிறிஸ்துவை எப்படியாவது கொண்டு போகணும், அதுதான் என்னுடைய பெரிய எதிர்கால ஆசை. ஓகே, அதுக்கப்புறம் தான் முடிவு வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ரெகுலருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது, ஏற்றுக்கொள்ற விதமாக நம்ம சொல்லணும். சொல்லணும், அதுக்காக நம்மள்ட்ட இப்போ இவ்வளோ வசதிகள், ஃபேக்கல்டிஸ் இப்போ நல்லா அதிகமாக வந்துருச்சு. யூ கேன் ரீச் எனிபடி, ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த உங்களுடைய கனவு இறையருளால நிறைவேறணும் அப்படின்னு நானும் மனசார வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு அவர் ஷோ.
ஸோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக திருப்பங்கள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையை அழகாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு அது ஒரு பாதிப்பை உண்டாகும் இல்லையா? எந்த ஒரு நல்ல பாதிப்பும் நம்மளால் நேரும் போது அதுவும் நமக்கு சந்தோஷம் தான் இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில் நடந்ததில் நம்ம ஏன் வந்து மறைக்காமல் ஒழிக்காமல் சொல்கிறோம், மற்றொரு வாழ்க்கையில் அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை, ஏஞ்சல் டிவி நேயர்கள் பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் நேயருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு சுக மாறுதலை வந்து கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மினிஸ்ட்ரி. ஸோ ஆண்டவர் வரும் அளவும் உங்களுடைய அந்த ஊழியம் நல்லா நடக்கணும்னு நான் வாழ்த்துறேன். ஏஞ்சல் டிவி நேயர்களுக்கும் இந்த நிறுவனத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வழக்கத்தை சொல்கிறேன். எதுவுமே நம்ம வாழ்க்கையில் தற்செயலாக நடக்கிறது இல்லை, தேவ செயல் நம்ம வாழ்க்கையில் நேரிடுதுங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். உங்கள் வாழ்க்கையிலும் கூட சகோதரி சொன்னது போல இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு யோசிக்காமல் தேவ சித்தம், தேவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருடைய மேலே நிற்கும்படிக்கு நான் உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாள் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கத்திரை நம்பர்களுக்கு நடப்பதே ஆகும். நன்றி. ஓகே, தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ.